திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் அருகே அமைந்துள்ள பனையக்குறிச்சி என்ற சிறிய கிராமத்தில் ஒரு கொடூரமான கொலை சம்பவம் இடம்பெற்றது. பிரபல ரவுடியான சுந்தர்ராஜ் பல்வேறு குற்றச் செயல்களில் ஈடுபட்டிருந்தவராக இருந்தார். ஆனால் அவரின் வாழ்வு கொடூரமாக முடிவடைந்தது. இவ்வழக்கு பழிக்கு பழி கொடுக்கும் சம்பவமாக மக்கள் மத்தியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. பனையக்குறிச்சி பகுதியில் வசித்து சீனிவாசனின் மகன் சுந்தர்ராஜ் சிறு வயதிலிருந்தே குற்ற உலகில் ஈடுபட்டிருந்தார். இவரின் பெயர் அப்பகுதியில் அச்சத்தை ஏற்படுத்தியது. கழுத்து வெட்டி சுந்தர்ராஜ் என அவ்வோர் மக்கள் அவரை கூறிக்கொண்டிருந்தனர். ஏற்கனவே கொலை, அடிதடி உள்ளிட்ட 7 வழக்குகள் இவர் மீது நிலுவையில் இருந்தன. திருமணம் ஆகாதவரான சுந்தர்ராஜ் நண்பர்களுடன் சேர்ந்து அடிக்கடி மது அருந்தி சுழித்துக் கொண்டிருந்தார். அவரது சித்தப்பா மணி அடுத்த வீட்டில் வசித்தார். இருவருக்கும் நல்ல உறவு இருந்த போதிலும் சுந்தர்ராஜின் செயல்பாடுகளை மனதில் கொள்ளாமல் மௌனமாக இருந்து வந்தார். ஒருநாள் இரவு மதுபோதையில் சுந்தர்ராஜ் தனது நண்பர்களுடன் மொட்டை மாடியில் களியாட்டத்தில் ஈடுபட்டிருந்தார். அவர்களிடையே ஏற்பட்ட மதுபோதையால் வாக்குவாதம் வலுத்தது. அந்தக் குழுவில் ஒருவன் சுந்தர்ராஜ் முந்தைய நாட்களில் செய்த கொடூர செயல் பற்றி பேசத் தொடங்கிய போது விவாதம் மேலும் கெட்ட திசையில் சென்றது. போதை ஏறிய கூட்டம் சுந்தர்ராஜுக்கு எதிராக திரும்பியது. அரிவாளை எடுத்துக்கொண்டு அவர்கள் சுந்தர்ராஜை சரமாரியாக தாக்கினர். தப்பிக்க முடியாமல் சிக்கிக்கொண்டு சுந்தர்ராஜின் கழுத்தை துண்டித்து அவரது தலைப்பாகத்தை உடலின் அருகே வைத்து அங்கு இருந்த நண்பர்கள் தப்பி ஓடிவிட்டனர். அடுத்த நாள் காலை சுந்தர்ராஜின் சித்தப்பா மணி மொட்டை மாடியில் அவரின் உடலை இரத்த வெள்ளத்தில் கண்டார். உடனே அவர் மற்றும் குடும்பத்தினர் கதறி அழுதனர். அவர்கள் திருவெரும்பூர் காவல்துறையினருக்கு சம்பவத்தை தகவல் கொடுத்தனர். திருவெரும்பூர் காவல் ஆய்வாளர் ஜாபர் சித்திக் தலைமையில் போலீசார் உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்தனர். சுந்தர்ராஜின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கொலை நடந்த இரவில் சுந்தர்ராஜ் தனது நண்பர்களுடன் மது அருந்தியதும் அவருக்கு புலம் தெரியாமல் ஒரு வலுவான வாக்குவாதம் ஏற்பட்டதும் போலீசார் கண்டறிந்தனர். பாதகர்கள் மது போதையில் அவரது கழுத்தை அறுத்து கொலை செய்ததை போலீசார் உறுதிப்படுத்தினர். மேலும் சில ஆண்டுகளுக்கு முன்பு சுந்தர்ராஜ் தனது பகுதியைச் சேர்ந்த ஜெயபால் என்றவரை கொலை செய்ததற்கு பழி தீர்க்கவே இவ்வாறு கொல்லப்பட்டிருக்கலாம் என்று போலீசார் சந்தேகிக்கின்றனர். இந்த கொலை சம்பவம் திருவெரும்பூர் மற்றும் அதன் சுற்றுப்புற மக்கள் மத்தியில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. அப்பகுதியைச் சுற்றியுள்ளவர்கள் சுந்தர்ராஜின் கொடூர வாழ்விற்கு இந்த முடிவு ஒரு நீதி என கருதினர். பொல்லாப்பு செய்தவனுக்கு பொல்லாப்பு ஏற்படும் என்ற பழமொழியை உண்மையாக்கும் விதமாக சுந்தர்ராஜ் தனது சொந்த செயலின் விளைவுகளை சந்திக்க நேரிட்டது.